நமஸ்தே குட்டீஸ், நம்மளோட குட்டி ஹிந்தி லேனர் சேனலில் நம்ம வீக்கெண்ட் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம் இல்லையா. அதில் வந்து விக்ரமாதித்தன் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே வந்து போன வாரம் விக்ரமாதித்தன் கதையில் நம்ம வேதாளம் புதிர் கதை சொல்லிகிட்ருக்கு. அதில் போன வாரம் மூணாவது புதிர் கதை வேதாளம் வந்து விக்ரமாதித்தனுக்கு சொல்லியிருக்கு. அதில் என்ன புதிர் சொல்லியிருக்கு அப்படின்னா, மூன்று ரசிகர்கள் இல்லையா, அந்த மூணு ரசிகர்கள் யார் யார், ஒருத்தன் வந்து சாப்பாட்டில் சாப்பாட்டு பிரியர் அப்படின்னா சாப்பாட்டை நல்லா ரசித்து சாப்பிட்றவன், இன்னொருத்தன் வந்து பொண்ணுங்களை பற்றி சைக்காலஜி, அவங்கள பற்றி பார்த்தோன்னே அவங்கள பற்றி எல்லா டீட்டெயிலும் சொல்கிறவன், இன்னொருத்தன் வந்து நல்லா ரசித்து தூங்குறவன், இந்த மாதிரி மூணு பேர் வந்து இருக்காங்க. அந்த மூணு பேர்த்தில் வந்து யார் மிகச்சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி வேதாளம் வந்து விக்ரமாதித்தன்ட்ட கேட்டிருக்கு. உங்களுக்கு நீங்கள் அதோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா குட்டீஸ்? ஆ ஓகே, கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஓகே, இல்லைன்னா இப்போ விக்ரமாதித்தன் என்ன ஆன்சர் சொன்னால் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. இப்போ விக்ரமாதித்தன் வந்து அந்த மூணு பேர்த்தில் மிகவும் சிறந்தவன் யார் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா, அந்த சாப்பாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவனும் அந்த பொண்ணுங்களை பற்றி சொல்கிறவன் ரெண்டு பேருமே அவங்க சுய நினைவோடு இருக்கும்போது கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா. ஆனால் அந்த தூக்கத்தில் ஒரு சின்ன முடி, அதுவும் அந்த ஆறு பெட்டுக்கு அடியில் இருந்த அந்த முடியை கூட அவனுக்கு வந்து அந்த முடியால் அவனால் தூங்க முடியல அப்படிங்கிறப்ப, அவன் அந்த தூக்கத்தில் கூட எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கான், ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட அவன் இருந்தால் அவனால் தூங்க முடியல அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா. அதனால் விக்ரமாதித்தன் வந்து இதில் ரொம்ப சிறந்தவன் வந்து அந்த தூக்கத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கவன், நல்லா ரசித்து தூங்குறவன், அவன் தான் மிகச்சிறந்தவன் அப்படின்னு சொல்லி வேதாளத்துக்கு ஆன்சர் சொல்லிட்டான். இப்போ என்னாச்சு, இவன் ஆன்சர் சொல்லலைன்னா தலை வெடிச்சிரும், ஆன்சர் சொன்னால் பேசிட்டதுனால அந்த வேதாளம் என்ன பண்ணும், திரும்ப அந்த மயானத்தில் இருக்க முருங்கை மரத்துக்கு போயிடும். உடனே இது என்ன பண்ணுச்சு, இவன் ஆன்சர் சொன்னோடனே வேகமாக பறந்து போய் அந்த முருங்கை மரத்தில் ஏறி தலைகளாக தொங்க ஆரம்பிச்சிருச்சு. விக்ரமாதித்தன் என்ன பண்ணோம், திரும்பி பின்னாடியே வேகமாக போய் எப்பையும் போல் திரும்ப அந்த வேதாளத்தை தூக்கி தோல் மேலே போட்டுட்டு திரும்ப நடக்க ஆரம்பிக்கிறான். இன்றைக்கி திரும்ப நாலாவது புதிர் கதை சொல்லுது அந்த வேதாளம். அது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உஜ்ஜயினி பட்டணத்தில் ஹரிசுவாமி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க, அது வந்து தேவசுவாமி அப்படின்னு ஒரு பையன், அப்போ சோமப்பிரபை அப்படின்னு ஒரு பொண்ணு, ரெண்டு பேர். அந்த ரெண்டு பேரும் நல்லா பெரியவங்களாக ஆயிடுறாங்க. அந்த பொண்ணு வந்து மேரேஜ் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டான், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கான், எல்லோரும் போட்டி போடுறாங்க அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. ஆனால் அந்த பொண்ணு வந்து ஒரு கண்டிஷன் போடுறான், எனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறவங்க வீரம், வீரத்தில் சிறந்தவங்களாக இருக்கணும், இல்லைன்னா நல்ல அறிவு ஞானம் இருக்கவங்களாக இருக்கணும், இல்லைன்னா விஞ்ஞானம், விஞ்ஞானம் சயின்ஸ் சம்மந்தமாக அவங்க அந்த அறிவு நிறையா இருக்கணும், இந்த மாதிரி யாராவது மூணு பேர்த்தில் இந்த மூணில் ஏதாவது ஒரு விஷயத்தில் சிறந்தவங்களாக இருந்தால் மட்டும்தான் நான் மேரேஜ் பண்ணிக்குவேன், இந்த தவிர வேறு யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பாக்கிட்ட கண்டிஷன் போட்டுடுறான். சரி, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, என்னடா இந்த மாதிரி ஒரு ஆளை நம்ம எங்கே போய் தேடுறது அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, அந்த ஹரிசுவாமி, அவங்க சோமப்பிரபையோட அப்பா இருக்காங்க இல்லையா ஹரிசுவாமி, அவங்க வந்து வேறு நாட்டுக்கு ஒரு வியாபாரம் விஷயமாக போகிறாரு. அங்கே போகும்போது அங்கே யாரை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, சூத்திரவான் அப்படின்னு ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாரு ஹரிசுவாமி கிட்ட, உங்களோட பொண்ணை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த ஹரிசுவாமி சொல்கிறாரு, என் பொண்ணுக்கு வந்து வீரம் ஞானம் விஞ்ஞானம், அதாவது நல்ல வீரமாக இருக்கணும், ரொம்ப அறிவு உள்ளவங்களாக இருக்கணும், இல்லைன்னா சயின்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கணும், சயின்டிஸ்டாக இருக்கணும், இந்த மாதிரி இருக்கவங்களை தான் என் பொண்ணுக்கு வந்து நான் மேரேஜ் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, நான் வந்து நல்ல விஞ்ஞானம், விஞ்ஞானத்தில் நல்ல சிறந்தவன், நீங்கள் என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு. சரி, எனக்கு ஏதாவது நீ நிரூபி, எப்படி நீ வந்து சிறந்தவன் அப்படின்னு நிரூபி அப்படின்னு சொன்னோடனே, இவன் உடனே என்ன பண்ணான்னா, நல்லா பறக்கிற விமானம் ஒன்று தயாரித்து இவரை என்ன பண்ணோன்னா, நல்லா அந்த ஊரெல்லாம் சுற்றி காமிச்சானோம், சுற்றி காமிச்சோன்னே பரவாயில்ல, நீ நல்லா விஞ்ஞானத்தில் சிறந்தவனாக தான் இருக்க,
நான் வந்து என் பொண்ணுக்கும் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், நீ வந்து 7 நாள் கழித்து வா, அன்னைக்கு கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க பையன் இருக்கான் இல்லையா தேவசுவாமி, அவனை வந்து இன்னொருத்தன் பார்க்குறான். யார் பார்க்குறான்னா ஒரு வீரம் நிறைந்த ஒருத்தன். அவன் வந்து என்ன பண்ணுறான், என்கிட்ட கேட்குறான், உங்கள் தங்கச்சியை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு உங்கள் தங்கச்சியை மேரேஜ் பண்ணி கொடுங்க அப்படின்னே. இவனும் அதே மாதிரி சொல்கிறான், நீங்கள் வந்து என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நல்லா இந்த 3 விஷயம், ஞானியாக இருக்கணும், இல்லைன்னா வீரத்தில் சிறந்தவனாக இருக்கணும், இல்லைனா விஞ்ஞானியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, நான் வந்து நல்ல வீரத்தில் சிறந்தவன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரி நீ வந்து உன்னோட வீரத்தை என்கிட்ட காமி, அப்போ தான் நான் வந்து ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, அவன் வில்வித்தை அது இது நிறைய என்னென்னலாம் அவனால் பண்ண முடியுமோ எல்லாமே செஞ்சு அவங்ககிட்ட நிரூபிக்கிறான். உடனே இந்த தேவசுவாமி என்ன பண்ணுறான், சரி உன்னை என் தங்கச்சிக்கு பிடிக்கும், ஏன்னா நீ வீரத்தில் சிறந்தவனாக இருக்க, நீ 7 நாள் கழித்து வா, அன்னைக்கு என் தங்கச்சிக்கும் உனக்கும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி 7 நாள் கழித்து வர சொல்கிறான். அதே சமயத்தில் அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஒரு ஞானி என்ன பண்ணுறாரு, போயிட்டு உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டோன்னே அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் என் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கணுன்னா நல்ல ஞானியாக இருக்கணும், இல்லைன்னா நல்ல வீரத்தில் சிறந்தவனாக இருக்கணும், இல்லைன்னா விஞ்ஞானியாக இருக்கணும், அப்போ தான் நான் வந்து ஒத்துக்க முடியும் அப்படின்னோடனே, நான் வந்து சிறந்த ஞானி, நான் முக்காலம்னா நடந்தது நடக்க போகிறது இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லா விஷயத்தை பற்றியும் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோடனே, அந்த அம்மா நிறைய விஷயம் வந்து கேட்குறாங்க, பழைய நடந்த விஷயம் இனிமேல் என்னென்ன நடக்க போகும் அந்த மாதிரி நிறைய விஷயத்தை கேட்டோடனே, பரவாயில்ல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, சரிப்பா நீங்கள் 7 நாள் கழித்து வாங்க, அன்றைக்கி என் பொண்ணுக்கும் உங்களுக்கும் மேரேஜு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்றாங்க. கடைசியில் வந்து அவங்க அப்பாவும் பையனும் வீட்டுக்கு வராங்க. அவர் வேறு நாட்டுக்கு போயிருந்தாலே அவரும் வந்துடுறாரு, அந்த பையனும் வெளியூர் போயிருந்த பையன் வந்துடுறான். வீட்டுக்கு வந்தோடனே சொல்கிறாங்க, இது மாதிரி நம்ம பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி, அவரும் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன்னு அவங்க பையனும் இந்த அம்மாவும் அதே மாதிரி சொல்கிறாங்க. 3 பேர்த்துக்கும் ஒரே ஷாக்கு, என்னடா 3 பேரும் பார்த்துருக்கோமே, இப்போ 7ஆம் நாள் 3 பேருமே வந்துடுவாங்க 7 நாள் கழித்து, எப்படி என்ன பண்ணுறது, யாருக்கு நம்ம பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு ஒரே பயந்துட்டுருந்தாங்க, அன்றைக்கி என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே 7 நாள் கழித்து இவங்க 3 பேருமே வந்துட்டாங்க கல்யாணம்னு சொல்லிட்டு. வந்தோடனே பார்த்தா அந்த பொண்ணை காணும், அன்னைக்கு சோமப்பிரபு இருக்கால அவளை காணும். சரி என்னடா பொண்ணை காணாமே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னோடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், அந்த ஞானிக்கிட்ட நீ தான் சிறந்த ஞானி இல்லைப்பா, பொண்ணு எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி உன்னோட அறிவால் நீ கண்டுபிடிச்சி சொல்லு அப்படின்னு சொன்னோடனே, அதே மாதிரி அவர் பார்த்துட்டு சொல்கிறார், தும்மரசிகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து ராட்சசன் வந்து உங்கள் பொண்ணை தூக்கிட்டு போயிட்டான், ரொம்ப தூரத்தில் கொண்டு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, இப்போ எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சொன்னோடனே, அந்த விஞ்ஞானத்தில் சிறந்தவன் இருக்கான் இல்லையா அவன் சொல்கிறான், நான் ஒரு விமானம் வந்து என்னோட அறிவால் நான் ரெடி பண்ணுறேன், அதில் போனோன்னா சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொன்னோடனே, அதே மாதிரி ஒரு விமானம் தயாரித்து போகிறாங்க. எல்லோரும் போயிட்டு அங்கே போனோன்னே அந்த வீரத்தில் சிறந்தவன் இருக்கான் இல்லையா அவன் வந்து, நான் ராட்சசன் கூட சண்டை போட்டு அந்த பொண்ணை காப்பாற்றுறேன்னு சொல்லி நல்லா பயங்கரமாக தன்னோட உயிரே பணையம் வச்சு சண்டை போட்டு காப்பாற்றி எல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இங்கே கூட்டிகிட்டு வந்தோடனே 3 பேர்த்துக்கும் பிரச்சனை, இப்போ யாருக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி 3 பேர்த்தில் ஒருத்தனை தேர்ந்தெடுத்தாங்க. அது யார் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த வேதாளம் வந்து விக்ரமாதித்தன்ட்ட கேட்குது. 3 பேருமே அவளை காப்பாற்றுறதுக்கு உதவி இருக்காங்க. இவன் சொன்னால், நான் வந்து என் ஞானத்தால் சொன்னால் தான் நீங்கள் எங்கே இருக்காங்கிறதே கண்டுபிடிக்க முடியும், நான் தானே கண்டுபிடிச்சி சொன்னேன்னு அந்த ஞானி சொல்கிறாரு. அடுத்தது இந்த விஞ்ஞானம் கற்றுக்கிட்டவன் என்ன சொல்கிறான், நான் வந்து இது வந்து விமானம் வந்து செஞ்சு ரெடி பண்ணி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியுமா, நல்லா யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீரத்தில் சிறந்தவன் என்ன சொல்கிறான், நீங்களாம் எப்படி தான் போனாலும் அங்கே போய் அந்த அசுரன்கிட்ட சண்டை போட்டது நான் தானே, அப்போ எப்படி நான் சண்டை போடலன்னா நீங்கள் எப்படி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்க முடியும், நல்லா யோசிச்சு பாருங்கள்
அப்படின்னு சொல்லி மூணு பேருமே அவங்கவுங்களோட நியாயத்தை சொல்கிறாங்க. இப்போ வந்து அவங்க மூணு பேர்த்தில் யாரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த வேதாளம் வந்து விக்ரமாதித்தன்கிட்ட கேட்குது. ஓகே குட்டீஸ், இப்போ இதோட ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சி வைங்க. அடுத்த வாரம் நம்ம இதோட ஆன்சரை அடுத்த வாரம் ஸ்டோரியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே குட்டீஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பை பை, சி யூ.